ஹாய் சொந்தங்களே இந்த வீடியோவில் காங்கோ மக்கள் எதில் சமைக்கிறாங்கங்கிறத பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டில் அதிகமாக கேஸ் ஸ்டவ் இல்லைன்னா விறகு அடுப்பில் சமைப்பாங்க அம்மா இந்த வீடியோவில் காங்கோவில் எங்கள் வீட்டில் எந்த அடுப்பில் யூஸ் பண்ணுறோம் அதிகமாக அங்கே உள்ள மக்கள் எந்த அடுப்பை யூஸ் பண்ணுறாங்கங்கிறத காட்ட போகிறேன் இதுதான் எங்கள் வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டுருக்க அடுப்பு எலக்ட்ரிக் ஸ்டவ் தான் இதில் நாலு அடுப்பு மாதிரி நாலுலேயுமே வச்சுக்கலாம் ரெண்டு கொஞ்சம் குட்டி சைஸாக இருக்கும் ரெண்டு பெரிய சைஸாக இருக்கும் கீழே உள்ளது ஓவன் மாதிரி நம்ம பேக்கரி ஐட்டங்கள் பண்ணுறதுக்காக ஓவன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதான் எங்கள் வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது கரண்ட் இருந்தால் தான் இதையும் யூஸ் பண்ண முடியும் கரண்ட் இல்லைனா இதையும் யூஸ் பண்ண முடியாது இந்த அடுப்பு தான் இங்கே அதிகமான மக்கள் யூஸ் பண்ணுறாங்க மக்கான அடுப்பு நம்ம ஊரில் க ஹோட்டலில் யூஸ் பண்ணுவாங்கல்ல அதே கறியை பயன்படுத்தி தான் இங்கே மக்கள் சமைக்கிறாங்க கறியில் பண்ணி அந்த புகையில் வர்ற வெக்கையில் சாப்பாடு செய்கிறது இங்கே எல்லா சாப்பாடுமே அதிகபட்சமாக இதிலே சமைச்சிருவாங்களாம் இங்கே உள்ள மக்கள் பிரதானமாக அதிகமான பிரச் வகையில் யூஸ் பண்ணுறது இந்த அடுப்பை தான் யூஸ் பண்ணுறாங்க இங்கே ஏகப்பட்ட கறி வந்து அங்கங்கே ஸ்டாக் இருக்கும் கடைகள்லாம் கறி வாங்கிக்கலாம் ஸ்டாக்கு இருக்கிறத நம்ம கடையில் பைசா கொடுத்து வாங்கிக்கலாம் கறியை வச்சே சமைக்கிறாங்கங்கும்போது இங்கே உள்ள மக்கள் பசுமை அழிக்கிறாங்க இயற்கை அழிக்கிறாங்க அப்படின்னு தான் என்னன்னு தோணும் அப்படிலாம் நினைக்கண்டான் ஏன்னா இங்கே உள்ளவங்களுக்கு இதுதான் ஒரு சிக்கனமான வழியில் சமைக்கக்கூடிய முறை அதை மட்டும் அவங்க பார்க்குறாங்க அவங்களோட பெனிஃபிட்டை அவங்க பார்த்து அதில் சமைக்கிறாங்க அடுப்புக்கு மின்சாரம் தேவையில்லை எளிய முறையில் செஞ்சு எளிமையாக சாப்பிட்றலாம் அதுக்காகவே இங்கே உள்ள மக்கள் அதிகமாக இதை தான் பயன்படுத்துகிறாங்க நாங்கள் அந்த அடுப்பில் பார்பிக்கு பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் இந்த அங்கிள் தான் அதுக்கு முதல்ல தீ போடைக்க ஆரம்பித்தாங்க தீயை போட்டு புகை வந்ததோட இதை கொஞ்சம் கொஞ்சம் வச்சு அதுக்கப்புறம் புகையை போடுங்க நல்லா பகுதி இப்போ தணல் ஆயிரும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போனாங்க அது அணைஞ்சிருச்சு இங்கே கொஞ்சம் மழை கொஞ்சம் நல்லா அணைஞ்சிருச்சு அப்புறம் திரும்ப திரும்ப போட்டு கொஞ்சம் எப்படியோ புகையை உண்டாக்கிட்டோம்ல இந்த அடுப்பில் தணல்லே தான் சாப்பாடு வேகம் நடுப்பில் இன்னும் தீ பிடிக்கிறதுக்காக தான் விசிறி டைப்பில் விசிறிட்டு இருக்கும் காசோட வேகம் அதிகமாக இருக்கும்போது ஈஸியாக தீ பிடிச்சிக்கோங்க இப்படி விசிறிட்டு இருக்கோம் அப்புறம் என்ன அடுத்த கட்ட நடவடிக்கையாக பார்பிக்யூ பண்ணுறதுக்கு எல்லாம் செட் எல்லாம் பண்ணிட்டு எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம் இறச்சியை சுட்ட சாப்பிட்றதும் ஒரு தனி டேஸ்ட் தானே இந்த அடுப்பில் சுட்டு நல்லா சாப்பிடும்போது சிக்கன் நல்லா ஜூஸியாக செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்தது புகையில் வேக வச்சு சாப்பிட்ற சாப்பாடு உடம்புக்கு அந்தளவுக்கு நல்லது கிடையாதுன்னு சொல்லுவாங்க எப்போ சாப்பிட்றதுனால ஒன்றும் இல்லை நாங்களும் எப்போமாவது ஒர்க்காக தான் எடுத்துப்போம் உங்களுக்கு இதை பார்க்கும்போதே சாப்பிடணும்னு ஆசை வந்திருக்கும்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ